ஓபிசியோட ஒரு கிலோ முக்கியமானது, அதான் பிற்படுத்தப்பட்ட எல்லாருக்குமான ஒரு விடுதலை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுல அரசியல் காரணத்துக்காவது இவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இது வந்து மியர் ஒரு ஒரு கண் துடைப்பா மட்டும்தான் இது நடக்குமே ஒழிஞ்சு, தத்துவார்த்த ரீதியாவது முறை பிஜேபி ஆட்சியை பிடிக்குமா, பிடிக்கணும்னா அவங்க அவங்களுக்கான எதெல்லாம் டிராபேக்ஸ் அவங்க இப்பயே சரி பண்ண ஆரம்பிக்கணும்ல. ஓபிசி ஒதுக்கிட்டுக்கா அவங்க கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, ஆனா நீட்டுக்காக கோர்ட்டுக்கு போவாங்க. இது தன்மையில மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்க. இல்ல, தன்மையில மாறுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை. 12 பேர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்திருக்காங்க. அது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்கது தான் நான் நினைக்கிறேன். இந்திய வரலாற்றில் இந்த அளவுக்கான தலித் ரெப்ரஸன்டேஷன் வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில இருந்ததே கிடையாது அப்படின்றாங்க. கௌரவமான லீடர், ஒரு கம்பீரமான லீடர், அது வந்து அண்ணாமலை தான் அப்படின்றத அவங்களுக்கு சும்மா விட முடியாது. இது வந்து எதிர்கட்சியில் ஸ்வீட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால அவரை விட மாட்டோங்கிற மாதிரியான திரும்ப ஒரு விவாதத்து கலப்புற மாதிரி இருக்கு. பிரவீன் காந்தி எல்லாம் சொல்லி சொல்லி வந்து மறுபடியும் தன்னுடைய முடிவை மாத்திக்கொள்ள போறாரு அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வீட்டிலே சொல்லிட்டு போயிருக்கலாம், கட்சியை கலைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா அது ஜனநாயகமா வந்து தெரிஞ்சிருக்காரு மக்கள். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தவம். மிக முக்கியமா அரசியல் பல்வேறு விஷயங்கள் பேசும் பொருளா இருந்தா கூட பாத்தீங்கன்னா பேச வேண்டிய அதை கடந்து போக முடியல. இப்ப ரஜினிகாந்தோட அரசியல் அவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றாரு, நான் அரசியல் வருவதா வேண்டாமான்னு கலந்து ஆலோசிக்க போறேன் சொல்லும் போதே ஒரு கிளாஸ் நீச்சு போட வந்துடுது. அதன் பிறகு வந்து மக்கள் மன்ற கலைப்புன்னு இருக்கு. திரும்ப ரஜினி விவாதம், இது அரசியலா இல்ல பட விற்பனை பட விளம்பரமா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இல்ல, ரஜினி வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கா ஜனநாயகமா ஜனநாயக பூர்வமா தன்னுடைய அரசியல் பயணத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு காலையில சொல்றாரு. அவர் மைண்ட்ல அவருடைய மனசுல வந்து இன்னைக்கு கட்சியை கலைக்கிறது அப்படின்னு முடிவா இருக்கும். பட் அதுதான் அவர் இன்னைக்கு போறேங்க, எங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு கட்சியை கலைச்சிட போறேன் அப்படின்னு பிரசிட்ட சொல்லிட்டு போறது வந்து ஜனநாயக பூர்வமா இருக்காது இல்லையா? அப்போ அங்க போய் மக்கள்கிட்ட அவர்கிட்ட அதான் சொல்றாரு, நான் வந்து அரசியல் தொடரலாமா வேணாமான்றத எங்க எங்க நிர்வாகிகளோட கலந்து பேசி நான் வந்து முடிவு சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் வீட்டிலே சொல்லிட்டு போயிருக்கலாம், கட்சியை கலைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா அது ஜனநாயகமா வந்து தெரிஞ்சிருக்காது, மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஐ மீன் அவங்க நிர்வாகிகளுக்கும் தெரிஞ்சிருக்காது. அதனால அங்க போயிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரி தன்னுடைய கருத்தை சொல்றாரு, இந்த மாதிரி கலைச்சிடலாம், ஏன்னா நம்ம அரசியலுக்கு வரப்போகுது இல்லையே, இந்த அரசியல் கட்சின்ற ஒரு அந்த இயக்கம் இந்த ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்றத ஒரு வச்சுட்டு அதுக்கான நிர்வாகிகள்லாம் வந்து அதே போஸ்ட்ல தானே தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள எல்லாம் என்ன பண்றது அப்படின் போது இது கம்ப்ளீட்டா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுதான் அது. அது அதற்கான ஒரு 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 மீட்டிங் தான் அது. அந்த மீட்டிங்ல அவர் சொல்றாரு, ஓகே நம்ம இதுக்கு கலைச்சிடலாம்னு இருக்கேன், நீங்க சொல்றபடியே பண்ணிருங்க அப்படின்னு அவங்க ரசிகர்களும் இது பண்றாங்க. ஸோ கலைச்சிட்டு அறிவிக்கிறாரு. ஸோ இது ஒரு வீட்டிலேயே சொல்லிட்டு போயிருந்தா அது ஜனநாயக பூர்வமா இருந்திருக்காது. அவர் அவர் அவ இன்னொரு பேச்சு வர அவர் நினைக்கிறதா அவர் நினைக்கிறதா அவர் எடுக்கிறது தான் முடிவு, மற்றவங்கள்ட்ட கலந்து பேசவே இல்லாமல் வீட்டில் வீட்டு வாசலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அடுத்த ஒரு டிஸ்கஷன் வரும். அதனால தான் இப்படி ஒரு முடிவை அங்கே போய் எடுத்துட்டு அறிவிக்கிறாரு. ஸோ இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான். இதற்கும் பட வர்த்தகத்துக்கும் இல்லை இதுக்கும் பெருசாக தொடர்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சொல்லிட்டீங்க, ஆனால் பிரவீன் காந்தி ஒரு சொல்ல நான் உங்களை சும்மா விட முடியாது, இது வந்து எதிர்கட்சியில் ஸ்வீட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால அவரை விட மாட்டோங்கிற மாதிரியான திரும்ப ஒரு விவாதத்து கலப்புற மாதிரி இருக்கு இல்லையா? இஷ்டம் இது மாதிரி பல விவாதங்களை ரஜினி பார்த்துருக்கிறாரு. அவர் வந்து இந்த விவாதங்கள் அவர் பல முறை சொல்லியிருக்காரு, நான் ஏதாவது சொன்னால் அது வந்து பெரிய விவாதமாகுது, டிபேட் ஆகுது, டெலிவிஷனில் வந்து பேசுகிறாங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு விதத்தில் எனக்கு இதுவாக இருந்தாலும் பட் நான் வந்து ரொம்ப ரொம்ப நிதானமாக தான் முடிவுகளை எடுக்கணும்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரஜினி வந்து பிரவீன் காந்தியெல்லாம் சொல்லி சொல்லியா வந்து மறுபடியும் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள போகிறார் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. பிரவீன் காந்தி ஒரு ஒரு சப்போர்ட்டர்ன்ற அடிப்படையில் அவங்களுடைய ரஜினியோட ஃபாலோவர்ஸோடைய மனசாட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவர் பேசுறாரு. ஸோ நிச்சயமாக ரஜினி இதுக்கெல்லாம் வந்து இதற்கெல்லாம் மனது மாற மாட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த டெசிஷனை எடுத்துட்டாரு அப்படின்றது தான் அவருடைய அறிக்கையை நமக்கு சொல்லுது. அதே போல எல்முருகனுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அண்ணாமலைக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நகர்வு பிஜேபியோட நகர்வு எந்த திசையை நோக்கி போக வாய்ப்பு இல்லை?
அண்ணாமலைக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டதுன்றது பிஜேபியுடைய ஒரு லாங் டேர்ம் திட்டமாக தான் நான் கருதுறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இங்கே வந்து ஒரு நல்ல லீடர், ஒரு இன்டலெக்சுவல் லீடர், ஒரு கௌரவமான லீடர், ஒரு கம்பீரமான லீடர், அது வந்து அண்ணாமலை தான் அப்படின்றத அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணும். அதற்கேற்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து அப்படின்ற மாதிரி ஒரு 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 கட்டமைப்பு இருக்குங்களா? உன்னுடைய உங்கள் கட்சியோட தலைவர் யார் அப்படின்னா கருணாநிதி. கருணாநிதி வந்து தமிழில் இவ்வளோ ஸ்ட்ராங்கானவர், இத்தனை ஆளுமை மிக்கவர், தமிழ் அதிக அழகாக பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர் இப்படின்னு அவருக்கு வந்து ஒரு 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 அவர் ஒரு 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 மாதிரியான ஒரு ஹீரோவாக அவர் தன்னையே உருவாக்கி காட்டுகிறார். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஜெயலலிதான்னா அது ஒரு ஆளுமையாக நம்ம மக்கள் உள்வாங்கிக்கிறாங்க. இப்போ அது மாதிரி நானும் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து ஐஎம்ல வந்து படித்தவர், ரொம்ப புத்திசாலி, இப்படி ஒரு தலைவர் தான் இளைஞர், இப்படி ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைக்கணும். அதுக்காக தான் அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்முருகனுக்கு இவ்வளவு நாள் செய்த தமிழகத்தில் செய்த கட்சி வளர்த்ததற்கான 4 எம்எல்ஏக்களை உருவாக்கி கொடுத்ததற்கான ஒரு பிரதி உபகாரமாக தான் அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி. இதுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் மத்திய அமைச்சர் பதவியை நம்ம அப்படி மட்டும் பார்க்க முடியுமா? ஒரு நாங்களும் பாருங்கள், சமூக நீதி பேசுகிறீங்க, எங்கள் கட்சியில் ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு கொடுக்குறோம் பாருங்கள், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கே மந்திரிக்கு கொடுக்குறோம் பாருங்கள் அப்படின்னு செய்யக்கூடிய அரசியல் எதுவும் இல்லையா? இல்லை, கண்டிப்பாக இந்த கடந்த மந்திரிசபை விரிவாக்கத்தில் கிட்டத்தட்ட 12 தலித் எம்பிகளுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுவே வந்து இதுவரையும் எல்லாம் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரையும் இந்திய வரலாற்றில் இந்த அளவுக்கான தலித் ரெப்ரஸன்டேஷன் வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் இருந்ததே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ பிஜேபி வந்து இப்போ தன்னை வந்து எல்லாருக்குமானவன், ஈவன் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் நாங்கள் வந்து அவங்களையும் ரொம்ப கனிவோடையும் கரிசனையோடையும் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறாங்க. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு நிறைய பேர், 12 பேர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்கது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அது பாராட்டத்தக்கதுல யாருக்கு மாற்று கட்ட முடியாது, அவள் அரசியலுக்காக செய்தாலும் கூட அது ஒரு நல்ல நகர்வுன்னு எடுத்துக்க முடியும். ஆனாலும் கூட அவர்களின் நோக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நோக்கத்திலிருந்து, அதாவது சரியா சொல்லணும்னாக்க மனது சாஸ்திரப்படி சொன்னோம்னாக்க, தந்திர ரீதியாக சொன்னோம்னாக்க, சாணக்கியமாக சொன்னோம்னாக்க, அவர் அதாவது தலைவர் யாராகவே இருக்கலாம், அதாவது சூத்திரனாக இருக்கலாம், தலித்தாக இருக்கலாம், பிற்படுத்தப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் அஜெண்டாங்கிறது, பிஜேபியோட அஜெண்டாங்கிற ஆர்எஸ் மாறாது, அவருடைய தத்துவங்கிற சித்தாந்தங்களை மாற்றிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க, ஓபிசியில் ஒதுக்கிட்டுக்காக அவங்க கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, ஆனால் நீட்டுக்காக கோர்ட்டுக்கு போவாங்க. இந்த தன்மையில் இது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்க, இல்லை தன்மையில் மாறுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை வந்து அரசியல் ரீதியாக தான் பார்க்கணும். ஏன்னா எதிர்வர தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாகணும். அதற்காக பல்வேறு இப்போ வந்து பிஜேபி அது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, பிஜேபி அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான கட்சி, பிஜேபி அது வந்து இடைநிலை சாதியர்களுக்கு எதிரான கட்சி இப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது இல்லை அப்படின்னு சொல்லணும். பாரு, என்னை விட யார் இதுவரையில் கடந்த 70 ஆண்டுகள்லையோ இல்லை 50 ஆண்டுகள்லையோ என்னை விட அதிக அளவில் எந்த கட்சி தலித்துகளுக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கு, எந்த கட்சி ஓபிசிக்கு இந்த அளவுக்கு மினிஸ்டர்ஷிப் கொடுத்துருக்கு அப்படின்ற ஆர்குமெண்ட்டை நம்ம முன்னாடி வைக்கணும்னா, நான் கருத்து பரப்புரை செய்யணும்னா எதிர்வரும் தேர்தலில் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அப்போ நான் வந்து தலித்துகளுக்கு எதிரானவன் அல்ல, இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் அல்ல அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அண்மையில் ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து மாட்டுக்காக, ஒரு பசு மாட்டிற்காக ஒரு உயிரை கொள்வது ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. திடீர்னு வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே அதில் வந்து அதில் நீங்கள் அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களை யாரும் வந்து தொந்தரவு பண்ணாங்க, அடித்தா அவன் வந்து மனிதனே கிடையாது, இந்தியனே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு இதை தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ இப்போ சாஃப்ட் கார்னர் வருது இல்லை இஸ்லாமியர்கள் மேலே, இஸ்லாமியர்கள் மேலே சாஃப்ட் கார்னர் வர மாதிரி பேசுகிறாங்களே, இதெல்லாம் எதுக்கு இப்போ திடீர்னு பேசுகிறாங்க? அடித்து வன்முறை நடக்கும்போது பேசாதவர்கள் இப்போ திடீர்னு பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ மூன்றாவது முறை பிஜேபி ஆட்சியை பிடிக்குமா, பிடிக்கணும்னா அவங்களுக்கான எதெல்லாம் ட்ராபேக்ஸாக அவங்க இப்போ சரி பண்ண ஆரம்பிக்கணும்ல, அப்போ தான் வந்து அது இன்னும் 2.5 ஆண்டுகளில் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இதெல்லாம்.
அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் வந்து கொள்கை அடிப்படையில தன்னுடைய தத்துவார்த்த அடிப்படையில ஆர்எஸ்எஸ் தன்னுடைய இதெல்லாம் மாத்திக்கிச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்றது இது அப்படி சொல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன் நான். உதாரணத்துக்கு குடியரசுத் தலைவர் வந்து ஒரு தலித்தா போடுறது, மினிஸ்டர் ஒருத்தர் தலித்தா போடுறது, பிற்படுத்தப்பட்டுள்ள ஒருத்தர் பிரதமராக இருக்கிறது, இதெல்லாம் அவருடைய கொள்கையை நிரந்தரமாக மேல்பூச்சுக்காக வைத்துக் கொள்வதாகத்தான் கருதுகிறேன். தவிர உதாரணத்துக்கு ஓபிசியில ஒதுக்கில மிக முக்கியமானது, அதான் பிற்படுத்தப்பட்ட எல்லாருக்குமான ஒரு விடுதலை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுல அரசியல் காரணத்துக்காகவாவது இவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அரசியல் காரணத்துக்காக கூட அவங்க பண்ணுவதற்கு வாய்ப்புகள் கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மேயர் ஒரு ஒரு கண் துடைப்பா மட்டும்தான் இது நடக்குமே ஒழிஞ்சு தத்துவார்த்த ரீதியில இதெல்லாம் கேரண்டி பண்ற விஷயம். நாளைக்கு அமைச்சரவை நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், இந்த இது இடஒதுக்கீடுலாம் வந்து மாற்ற முடியாத ஒரு இதுல, அதனால அது அது அதுல பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் நினைக்கிறேன் நான். இந்த மாதிரியான பல்வேறு துறை சார்ந்து அரசியல் நிறுவ சார்ந்து பல்வேறு கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்த எங்களுக்காக நேர ஒதுக்கீடு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.